லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதியில் ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான இருமல் கேஸ். என்னுடைய சொந்தக்காரங்க தான், ஒரு சின்ன பையன், அவன் வந்து ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இருமல், இருமல்னா அந்த இருமலை பார்த்தாவே பயமாக இருக்கு. அவங்க மதர் வந்து என்கிட்ட மெட்டாலிக்கல் காஃப் அப்படின்னாங்க, இருமி காட்டுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவனுக்கு இருமல் வரலை. அவன் திடீர்னு உட்காந்துருந்தான். உட்காந்துருந்தும் போது நான் மேலே மாடியில் கிளினிக் இருந்தது, ஏத்த வீட்டில் வந்து ஒரு ஜெர்மன் சப்பாட் நாய் இருந்தது, அது குலைக்க ஆரம்பிச்சது. குலைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த குலைக்கிறது நின்னோடனே இவன் இரும ஆரம்பித்தான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி ஜெர்மன் சப்பாட் குலைத்ததோ அதே போல் இவனுடைய இருமலும் இருந்தது. அப்போ என்னுடைய சொந்தக்கார பொண்ணுகிட்ட சொன்னேன், உன் பையன் இருமுறது வந்து மெட்டாலிக் காஃப் இல்லை, இது பார்க்கிங் காஃப் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கிங் காஃபில் இருக்க ரெண்டு மருந்து இருக்குது, ஒன்று பெலடோனா ஒன்று லைசின், ஆனால் அவனுக்கு கொடுத்தது வந்து நான் பெலடோனா தான் கொடுத்தேன். ஏன்னு சொன்னால் அவனுடைய நேச்சர் மற்றதெல்லாம் கேரக்டர்லாம் எடுத்து பார்த்தேன், மோஸ்ட் சியர்ஃபுல் பாய், அதனால் அவனுக்கு கொடுத்தது வந்து பெலடோனா. பெலடோனா கொடுத்து 3X தான் கொடுத்தேன். அவனுக்கு வந்து 3 டோஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக அந்த பார்க்கிங் காஃபே வரலை. கொடுத்து சரியான பிறகு 1 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு தடவை வந்தது, அப்போ ஒரு தடவை கொடுத்தேன், அதோடு நின்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு.